தமிழ்ச்சர்க்கம் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட தகுதி மேல ஏறிடுச்சு அப்படின்றதுனால தன்னோட திமிரும் அதிகரிச்சு போகும் அப்படின்றது சாதாரண எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில பாபி சிம்ஹா பத்தி பெரிய விஷயம் வந்து புரளியா கிளம்பி வந்துட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல, ஆனா இப்ப வந்து அது பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கா. பாம்பு சட்டை திரைப்படத்துல வந்து பாபி சிம்ஹா இரவா நடிக்கிறார், அதனால கமிட் ஆகி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. ஆனா கிட்டத்தட்ட விஜய் சேதுபதிக்கு அப்புறம் பாபி சிம்ஹாக்கு பாத்தீங்கன்னா அரடஜன் படம் கைவசம் இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறப்பவே அடுத்த படம், அடுத்த படத்துல நடிக்கிறப்ப அடுத்த படத்துக்கு கால் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காராம். பாம்பு சட்டை திரைப்படத்துக்கு வெறும் 15 நாள் கால் ஷீட் கொடுத்தா அந்த படத்தோட ஷூட்டிங்கே முடிஞ்சிருமா, படத்தை கூடிய சீக்கிரத்துல விரைவில் ரிலீஸ் பண்றதுக்காகவும் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான கால் ஷீட் வந்து பாபி சிம்ஹா கொடுக்கல அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. சீக்கிரமா ஒரு கால் ஷீட் கொடுத்தா இந்த படம் வந்து சீக்கிரமா முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற சந்தோஷத்துல எல்லாரும் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார்.com தொடர்ந்து பாருங்க.